ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பொதுவாக நடிகர்களுடைய சம்பள விவரங்களை யாரும் எங்கேயும் ஆஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சமூக வலைதளங்கள்லையும் செய்தி ஊடகங்கள்லையும் வர தகவல்களுடைய அடிப்படையிலேயே இது போன்ற சம்பள விவரங்கள் வெளியாகிட்டிருக்கு. சோசியல் மீடியாவிலையும் மற்ற செய்தித்தளங்கள்லையும் கிடைக்கிற தகவல்களுடைய உண்மைத்தன்மைகளை பல தரவுகளோடு ஒப்பிட்டு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத அனுபவத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுட்டு தான் தற்போது இந்த தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கோம். முதல்ல ஒரு படத்தில் ஒரு நடிகர் நடிக்கிறதுக்கு முன்னாடி அஸ்யூர்டு சேலரி மற்றும் அட்வான்ஸ்ட் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த வகையில் அஸ்யூர்டு சேலரி அப்படிங்கிறது குறிப்பிட்ட அந்த நடிகர் படத்தில் நடித்து முடித்ததும் தர வேண்டிய உத்தரவாதமான சம்பளம். இந்த வகையில் தான் நடித்து முடித்த படம் ரிலீஸ் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி உத்தரவாதம் தரப்பட்ட சம்பளம் தந்தே ஆகணும். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உத்தரவாதமான சம்பளத்திலிருந்து 20-30% அட்வான்ஸாக வாங்கிடுவாங்க. உதாரணமாக ஒரு நடிகருக்கு அஸ்யூர்டு சேலரி 15 கோடி அப்படின்னா அட்வான்ஸ் 5 கோடி வாங்கிடுவாங்க. அடுத்து படத்துடைய டப்பிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஸ்யூர்டு சேலரி மொத்தமாக வாங்கிடுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் சேரி. இந்த வகை சம்பளம் படத்துடைய வியாபாரத்தை பொறுத்து மாறுபட்டு கிடைக்கும். பொதுவாக அந்த மாதிரி சம்பள உபரங்கள் தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியமாக இருக்கும். இந்த வகையில் படம் வெளியாகி பிஸ்னஸில் வர லாபம் போக டிஜிட்டல் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ், டப்பிங் ரைட்ஸ் இது எல்லாமே படம் வெளியாகி 90-120 நாட்கள் கழித்து கணக்குகள் சரிபார்க்கப்பட்டு லாப வகையில் சம்பளம் பிரிக்கப்படும். முதல்ல உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் விஜய் சேதுபதி, இவங்க ரெண்டு பேரில் கமல் சார் பார்த்தோன்னா கடந்த சில வருடங்களாக இந்தியன் 2 தவிர சொந்த படத்தில் தான் நடிச்சிட்டு வராரு. இந்தியன் 2 படத்துடைய இயக்குனர் சங்கருக்கே 40 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டு 14 கோடி ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கமல் சாருக்கு இதை விட 2 மடங்கு அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மேலும் கடந்த சீசன் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு 100 கோடிக்கும் அதிகமாக சம்பளம் வாங்கியிருக்காரு. 110 நாட்கள் கால்ஷீட் கொடுத்துருக்காரு. கமல் சார் அதிகபட்சமாக 50-60 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு இந்தியன் 2 படத்தை தவிர. அடுத்து விஜய் சேதுபதி பார்த்தோம் அப்படின்னா அஸ்யூர்டு சேலரி, அதாவது படம் ரிலீஸ் ஆனாலும் ஆகலைனாலும் 4 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அதிகபட்சமாக ஒரு படத்துக்கு 8 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. நடிகர்களிலேயே சம்பள விஷயத்துல அதிகமான ஏற்ற இறக்கம் இருக்கிறது விஜய் சேதுபதி கிட்ட தான். நிறைய படங்கள் நன்றி கடனுக்காகவும் முன்னாடி ஃப்ளாப்பான படங்களுக்காகவும் ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளத்திலையும் நடிச்சு கொடுத்துருக்காரு. சில படங்களுக்கு தன்னோட சொந்த பணத்தை கொடுத்து ரிலீஸ் பண்ணி நட்டமும் பட்டிருக்காரு. அடுத்து நம்ம எஸ்டிஆர் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக 8 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு சில தோல்விகள், தயாரிப்பாளர்களோட பிரச்சனைகள் அப்படின்னு சம்பளம் கணிசமாக குறைஞ்சி ஈஸ்வரன் படத்துக்காக 6 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. மாநாடு படத்துக்காகவும் 6 கோடி ரூபாய் தான் பேசப்பட்டிருக்கு. இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு பிறகு எஸ்டிஆருடைய சம்பளத்தில் பெரிய மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து நடிகர் கார்த்தி பார்த்தோம் அப்படின்னா அஸ்யூர்டு சேலரி, அதாவது படம் ரிலீஸ் ஆனாலும் ஆகலைனாலும் 4 கோடியிலிருந்து 6 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. கைதி படத்துக்கு 8 கோடி ரூபாய் சம்பளமும் சுல்தான் படத்துக்கு 6 கோடி ரூபாய் சம்பளம் பிளஸ் ப்ராஃபிட் ஷேரிங்கும் முடிச்சிருக்காங்க. சராசரியாக 10 கோடி ரூபாய் வரைக்கும் கார்த்தி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அடுத்து நடிகர் தனுஷ் பார்த்தோம் அப்படின்னா அஸ்யூர்டு சேலரி, அதாவது படம் ரிலீஸ் ஆனாலும் ஆகலைனாலும் 6 கோடியிலிருந்து 9 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அசுரன், மாரி 2 படங்களுக்கு 15 கோடிக்கும் அதிகமான சம்பளமும் பட்டாசு, கர்ணன், ஜெகமே தந்திரம் படங்களுக்கு 18-20 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காரு. அதிகபட்சமாக 15-20 கோடி ரூபாய் வரைக்கும் தனுஷ் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அடுத்து நடிகர் சிவகார்த்திகேயன் பார்த்தோம் அப்படின்னா அஸ்யூர்டு சேலரி, அதாவது படம் ரிலீஸ் ஆனாலும் ஆகலைனாலும் 6 கோடியிலிருந்து 12 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஹீரோ மற்றும் நம்ம வீட்டு பிள்ளை படங்களுக்கு 15 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. அதிகபட்சமாக 18 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. டாக்டர் படத்தில் சிவகார்த்திகேயனும் ஒரு ப்ரொடியூசர், அது இல்லாமல் 15 கோடி ரூபாய் சம்பளம் பிளஸ் ப்ராஃபிட் ஷேரிங்கும் இருக்கு. அடுத்து நடிகர் சியான் விக்ரம் பார்த்தோம் அப்படின்னா அஸ்யூர்டு சேலரி, அதாவது படம் ரிலீஸ் ஆனாலும் ஆகலைனாலும் 6 கோடியிலிருந்து 12 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. பொன்னியின் செல்வன் படத்துக்கு 18 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டிருக்கு. மற்ற படங்களை விட இந்த படத்துக்கு குறைவான நாட்களை கால்ஷீட் கொடுத்துருக்காரு. கோப்ரா படத்துக்கு 20-25 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் பேசப்பட்டிருக்கு. சராசரியாக 18-22 கோடி ரூபாய் வரைக்கும் விக்ரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அடுத்து நடிகர் சூர்யா பார்த்தோம் அப்படின்னா அஸ்யூர்டு சேலரி, அதாவது படம் ரிலீஸ் ஆனாலும் ஆகலைனாலும் 10 கோடியிலிருந்து 20 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. என்ஜிகே காப்பான் படம் வரைக்கும் 30 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காரு. அதிகபட்சமாக 30-35 கோடி ரூபாய் வரைக்கும் சூர்யா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. சூரரி போற்று படத்தை பார்ட்னர்ஷிப்பில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய லாப நட்டத்தை வச்சு சம்பளம் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கலாம். ஒருவேளை இந்த படம் தியேட்டர்களில் வெளியாகி இருந்தால் சூர்யாவுக்கு எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாகவே கிடைச்சிருக்கும்.
அடுத்து நம்ம தல அஜித் மற்றும் தளபதி விஜய். இந்த ரெண்டு நடிகர்களுக்குள்ள எல்லா விஷயத்திலையுமே போட்டி தான். அதாவது ரசிகர்கள் மத்தியில தல தளபதி ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வெற்றி தோல்வி இதெல்லாம் எதுவுமே சம்பள விஷயத்துல பாதிக்கிறது கிடையாது. தளபதி விஜய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு படத்துக்கு 6-8 கோடி ரூபாய் வரைக்கும் அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. அசியூர்டு சேலரி, அதாவது படம் ரிலீஸ் ஆனாலும் ஆகலைனாலும் 15 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. சர்க்கார் படம் வரைக்கும் 40 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. அதிகபட்சமாக 50-65 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. மிகில் படத்துக்கு மட்டும் அதிகமான சம்பளம் வாங்கியிருக்காரு. காரணம், ரெண்டு படங்களுக்கு கொடுக்க வேண்டிய கால்ஷீட்டை இந்த ஒரே படத்துக்கு கொடுத்திருந்தாரு. மாஸ்டர் படத்துக்கு 45 கோடிக்கும் குறைவான சம்பளம் தான் வாங்கியிருக்காரு. அதே தளபதி 65 படத்துக்கு பார்த்தோம்னா வேற மாதிரி அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு உத்தரவாதமான சம்பளம் மட்டும் 50 கோடி ரூபாய் பேசப்பட்டு படம் ரிலீஸ் ஆகி மற்ற வியாபாரங்களை பொறுத்து சம்பளத்தோடு சேர்த்து ப்ராஃபிட் ஷேரிங் அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம தல அஜித் பார்த்தோம் அப்படின்னா ஒரு படத்துக்கு 5 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. அசியூர்டு சேலரி, அதாவது படம் ரிலீஸ் ஆனாலும் ஆகலைனாலும் 15 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அதிகபட்சமாக 55-65 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்த விவேகம் படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையாததால் விஸ்வாசம் படத்தை ப்ராஃபிட் ஷேரிங் அடிப்படையில் அக்ரிமெண்ட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு 50 கோடி ரூபாய் சம்பளமும் பிளஸ் ப்ராஃபிட் ஷேரிங்கும் அக்ரிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நேர்கொண்ட பார்வை படத்துக்கு 45-50 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காரு. தல அஜித் நடிப்பில் அடுத்து வெளியாக இருக்கிற வலிமை படத்துக்கு 55 கோடி ரூபாய் சம்பளமும் பிளஸ் ப்ராஃபிட் ஷேரிங்கும் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், 70 வயசுக்கு பிறகும் இன்னமும் நம்பர் ஒன் இடத்துல இருக்காரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், பேட்ட படத்துக்கு பிறகு சம்பளம் 100 கோடிக்கும் அதிகமாயிடுச்சு. ஒரு படத்துக்கு 10 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. அசியூர்டு சேலரி, அதாவது படம் ரிலீஸ் ஆனாலும் ஆகலைனாலும் 25 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. தற்போது நடிச்சிட்டு இருக்கிற அண்ணாத்த படத்துக்கு 75 கோடி ரூபாய் சம்பளமும் பிளஸ் ப்ராஃபிட் ஷேரிங்கும் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் இல்லாமல் நடிகர் ஜெயம் ரவி அதிகபட்சமாக 5 கோடி ரூபாய் சம்பளமும், நடிகர் சந்தானம் 75 லட்சம் ரூபாய் சம்பளம் பிளஸ் ப்ராஃபிட் ஷேரிங்கும் வாங்கிட்டு இருக்காரு. தில்லுக்கு துட்டு 2 மற்றும் A1 படங்கள்ல இருந்து தன்னோட சம்பளத்தை கணிசமாக உயர்த்தியிருக்காரு நடிகர் சந்தானம். தொடர்ந்து நடிகர்கள் ஆர்யா, ஜீவா, ஜெய் ஆகியோர் அதிகபட்சமாக 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. நடிகர்கள் விஷ்ணு விசால் மற்றும் அதர்வா 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. நடிகர் பரத் 50 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. தான் அடுத்து நடிக்க இருக்கிற படங்கள்ல தன்னோட சம்பளத்தை கணிசமா உயர்த்தியிருக்காரு. நடிகர் அருண் விஜய் 2-3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அடுத்து நடிகர் விசால் 2 கோடி ரூபாய் சம்பளமும் நார்த் இந்தியன் டப்பிங் ரைட்ஸும் வாங்கிக்கிறாரு. இந்த டப்பிங் ரைட்ஸ் மூலமா வரக்கூடிய சம்பளம் 90 நாட்களுக்கு பிறகு கிடைக்கும். இது இல்லாம நடிகர் விஜய் சேதுபதி 96 உள்ளிட்ட 3 படங்களுடைய ரிலீஸ்க்கு தன்னோட பாக்கெட்ல இருந்து 5.5 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் கொடுத்திருக்காரு. ஆனா விஜய் சேதுபதியுடைய இந்த பழக்கம் அவருக்கே ஆப்பு வச்சதால மீண்டும் அந்த தப்பெல்லாம் விஜய் சேதுபதி செய்யறது கிடையாது. அதனாலதான் விஜய் சேதுபதி நடிச்சு முடிச்ச பல படங்கள் OTTல கூட ரிலீஸ் பண்ண முடியாத நிலையில இருக்கு.